திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பெத்தலேகம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் 500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் 1 முதல் 5 வரை அறிவியல் பாடப்பிரிவில் வரும் பாரம்பரிய உணவு வகைகளை மாணவர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் ஆசிரியர்கள் மாணவர்களின் பெற்றோர்களுடன் கலந்துரையாடி மாவட்டத்திலேயே முதன் முதலாக இன்று பள்ளியில் உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் பாரம்பரிய உணவு வகையான கம்பு, கேழ்வரகு, சிறுதானியம் உள்ளிட்ட 217 வகையான பாரம்பரிய உணவு வகைகளை கண்காட்சிக்கு கொண்டு வந்து மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அசைத்தினர். என் பெயர் பா சரண்யா. நான் ஆம்பூரில் நகராட்சி நடுநிலைப் பள்ளி பெத்லகேம் பள்ளியில் படிக்கின்றேன். எங்கள் பள்ளியில் இன்று உணவு திருவிழா என்ற திருவிழா நடைபெற்றது. அதில் பாரம்பரிய உணவாகிய கேழ்வரகு, கம்பு, சோளம், கோதுமை இவற்றையெல்லாம் நாங்களே மாணவர்களாகிய நாங்களே தயாரித்து கொண்டு வந்து நாங்கள் மாணவர்கள் அல்லாமல் பெற்றோர்கள், பொதுமக்கள் அனைவரும் சமர்ப்பித்து சாப்பிட்டோம். 217 வகையான பாரம்பரிய உணவாக நாங்கள் மாணவர்களை நாங்களே தயாரித்து கொண்டு எடுத்து வந்தோம் பள்ளிக்கு. புதித உணவான நூடல்ஸ், சிக்கன் ரைஸ் இதெல்லாம் தவிர்த்துட்டு பாரம்பரிய உணவான கேழ்வரகு, சிம்லி, களி, சுண்டல் இதெல்லாம் எல்லாரும் சாப்பிடணும்னு பாரம்பரிய உணவு திருவிழா என்றதை எங்கள் பள்ளியில் நடத்தினோம். இது நடத்தினதுக்கு நாங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாங்கள் மட்டும் அல்லாமல் பொதுமக்கள் எல்லாரும் பாரம்பரிய உணவாகிய இதெல்லாம் சாப்பிடுவோம். ஆரோக்கியம் பெறும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.